ஜான் பனியன். இங்கிலாந்தில் உள்ள பெட்ஃபோர்ட் என்ற இடத்தில் ஜான் பனியன் 1628 ஆண்டு நவம்பர் மாதம் பிறந்தார். கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தில் பிறந்த இவர் தனது மூதாதையரின் தொழிலான பாத்திரங்களை பழுது பார்த்து விற்பனை செய்யும் தொழிலை தனது தந்தையுடன் சேர்ந்து செய்து வந்தார். குடும்பத்தின் ஏழ்மை நிலையின் நிமித்தமாக தனது பள்ளி படிப்பை பாதியிலேயே விட்டுவிட்ட ஜான் பனியன் தன் வாலிப பிராயத்தில் ஓர் தீய மனிதனாகவே காணப்பட்டார். தனது 16வது வயதில் இராணுவத்தில் சேர்ந்த இவர் அங்கு பணியாற்றி கொண்டிருந்த போது இவரது தாயாரும் சகோதரியும் இறந்து போனார்கள். இதனால் வாழ்வில் நிம்மதியின்றி மிகுந்த மனவேதனையில் தவித்தார் ஜான் பனியன். ஒருமுறை அரசாங்க உத்தரவின்படி எல்லையில் நடைபெறும் போருக்கு செல்ல இவர் நியமிக்கப்பட்டார். அதற்கு அவர் ஆயத்தமாகி வரும் வேளையில் கடைசி நேரத்தில் இவருக்கு பதிலாக வேறொரு நபர் அனுப்பப்பட்டார். அந்நபர் போரின் முதல் நாளே சண்டையில் மரணமடைந்தார். இந்நிகழ்ச்சி ஜான் பனியனை அதிகமாக சிந்திக்க வைத்தது. மயிர் இழையில் தான் உயிர் தப்பினது ஏனோ என சிந்திக்க துவங்கினார். 2 ஆண்டுகள் மட்டும் இராணுவத்தில் பணியாற்றி திரும்பிய இவர் தனது 19வது வயதில் விசுவாசியான ஒரு கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவள் அடிக்கடி கிறிஸ்துவை பற்றி ஜானிடம் பேசுவாள். மனைவியை பிரியப்படுத்த அவர் தேவாலயத்திற்கு செல்ல ஆரம்பித்தார். அதோடு தன் ஜீவியத்தில் காணப்பட்ட சில கெட்ட காரியங்களை விடவும் செய்தார். ஆனாலும் முற்றிலுமாக தன்னை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்க அவர் முன்வரவில்லை. இந்நிலையில் ஒரு நாள் பாத்திரங்கள் பழுது பார்க்கப்படும் என்று தெருவில் கூவிக்கொண்டே சென்ற போது வழியில் 3 பெண்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக் கொண்டிருப்பதை நின்று கவனிக்க ஆரம்பித்தார் ஜான் பனியன். அவர்கள் மூலம் சுவிசேஷத்தை கேட்ட ஜான் பனியன் அதன் பிறகு வேதத்தை அதிகமாக வாசிக்க ஆரம்பித்தார். வேதத்தை வாசிக்க வாசிக்க தான் ஒரு பாவி என்று அதிகம் உணர்த்தப்பட்டார். ஒரு நாள் அதிக சுகவீனப்பட்டு சோர்வுடன் இருந்த போது மார்டின் லூதரின் புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார். அந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கும் போதே தன்னை முற்றிலுமாக கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்தார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கொஞ்ச நாட்களிலேயே ஜான் பனியனின் அன்பு மனைவி இறந்து போனார். மிகுந்த மனவேதனை உற்ற ஜான் பனியன் தனது இரட்சகர் மட்டுமே இறுதி வரை தனக்கு உதவி செய்ய முடியும் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டார். ஆண்டவருக்கு தன்னால் இயன்றதை செய்யவும் முன்வந்தார். பாத்திரங்களை பழுது பார்க்கும் வீடுகளில் தனது தொழிலை செய்து கொண்டே இயேசுவை அறிவிக்க ஆரம்பித்தார். இவரது ஊழியத்தின் மூலம் பலர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் இவரது வியாபாரமும் நன்கு வளர்ந்தது. அந்நாட்களில் இங்கிலாந்து தேசத்தில் போதகர்கள் தவிர மற்ற எவரும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கூடாது என்ற ஒரு சட்டம் இருந்தது. இதனை அறிந்த ஜான் பனியன் மார்க் எழுதின சுவிசேஷம் 16:15 நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்ற வசனத்தை படித்து தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிவதே உன்னதம் என்று உணர்ந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தார். சில வருடங்களுக்கு பின்பு இதே சட்டம் கடுமையாக பின்பற்றப்பட்டு போதகர் அல்லாத வேறு யாராவது சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் சிறைச்சாலையில் போடப்பட்டதோடு கடுமையாக தண்டிக்கப்பட்டார்கள். ஜான் பனியன் நாட்டின் சட்டத்தை மீற விரும்பாவிட்டாலும் தேவனுக்கு கீழ்ப்படிதலை தனது வாழ்வில் முதன்மையாக கருதினார். எனவே தனது ஊழியத்தை அவர் நிறுத்தவில்லை. ஒரு நாள் ஒரு கிராமத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க மக்கள் இவரை அழைத்த போது அதனை அறிந்த காவல்துறையினரும் அங்கு வந்து காத்திருக்க ஜான் தனது பிரசங்கத்தை ஆரம்பித்த உடனேயே காவலரால் சிறை பிடிக்கப்பட்டு நீதிபதியின் முன் நிறுத்தப்பட்டார். நீதிபதி இவரிடம், இனி சுவிசேஷத்தை பிரசங்கிக்க மாட்டேன் என்று உறுதி கூறினால் உன்னை விடுவிக்கிறேன் என்று கூறினார்.
ஆனால் அப்படி உறுதியளிக்க ஜான் பனியன் முன்வரவில்லை. முதலில் 3 மாத சிறை தண்டனை அவருக்கு அளிக்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த ஜான் பனியன், இன்று நான் விடுவிக்கப்பட்டால் தேவ உதவியால் நாளை பிரசங்கிப்பேன் என்றார். எனவே அவரது சிறையிருப்பு 3 மாதத்தில் முடியாமல் 12 வருடமாக நீடித்தது. இந்த 12 வருடத்தில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவருக்கு விடுதலை கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அதாவது நான் இனி பிரசங்கிக்க மாட்டேன் என்ற ஒரே ஒரு உறுதிமொழி அவர் வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டது. சிறைச்சாலையில் இருண்ட சிறிய அறைக்குள் 50 பேருடன் இவர் தங்க வேண்டியதாய் இருந்தது. இதனால் நோய்கள் வேகமாக பரவி பலர் அதே அறையில் மரித்து போனார்கள். தனது குடும்பத்தையும் 4 பிள்ளைகளையும் பிரிந்து வெளி உலகத்தையே பார்க்காமல் 12 வருடம் சிறையில் கழித்தது மிகுந்த வேதனையாக இருந்தாலும் ஆண்டவரை அதிகம் நேசித்ததால் ஜான் அதை சகித்துக் கொண்டார். சிறையில் 1 நிமிடம் கூட வீணாக்காமல் வேதவசனத்தை வாசிப்பது, ஜெபிப்பது, எழுதுவது என்று தன் நேரத்தை கர்த்தருக்காக செலவழித்தார் ஜான் பனியன். அங்குதான் அவர் மோட்ச பிரயாணம் என்ற தனது தலை சிறந்த புத்தகத்தை எழுதி முடித்தார். தனது 43வது வயதில் சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட ஜான் பனியன் பெட்ஃபோர்ட் என்ற இடத்தில் ஒரு பேப்டிஸ்ட் திருச்சபையின் போதகராக ஊழியம் செய்ய மக்களால் அழைப்பு பெறவே அதனை ஏற்று 16 வருடங்கள் அங்கு ஊழியம் செய்தார். சபை போதகராக மட்டுமின்றி பல இடங்களுக்கு பயணம் செய்து கல்லூரி மாணவர்கள் மத்தியிலும் தெருக்கூட்டங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இதனால் பல நேரங்களில் மறுபடியும் அவர் சிறைவாசம் செல்ல வேண்டியதாயிருந்தது. தனது சபை மக்களுக்காக கடினமாக உழைத்த ஜான் பனியன் 1688 ஆகஸ்ட் 13 தனது 59வது வயதில் தன் நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தார். ஜான் பனியன் அவர்கள் இன்று நம்மோடு இல்லை. ஆனால் அவர் உருவாக்கின மோட்ச பிரயாணம் என்ற புத்தகம் இன்றும் அநேகரை ஆண்டவரண்டை வழிநடத்தி வருகிறது. வேத புத்தகத்திற்கு அடுத்தபடியாக 130க்கும் அதிகமான மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்ட இந்த புத்தகம் எல்லோராலும் விரும்பி வாசிக்கப்படுகிறது. பாத்திரங்களை பழுது பார்த்து விற்பனை செய்யும் ஒரு சாதாரண மனிதனை கொண்டு சரித்திரம் படைத்த ஆண்டவர் உங்களை கொண்டும் புதிய சரித்திரம் படைப்பாராக. ஆமேன்.